பக்காவா ஃபுல் ரேட்டிங் நம்ம கொடுக்கலாம், ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் நமக்கு நல்லா கொடுக்கலாம். படலாம் இருந்துச்சு, சாங்ஸ் வந்து பெருசாக அதில் ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு சாங்ஸ் தான் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய சாங்ஸ் கொடுத்துருக்கலாம், ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம், அவங்க ரெண்டு பேரோட லவ் சீன் ஏதாவது கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி எதுவும் இல்லை. மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி சூப்பரா இருந்துக்கணும். படம் நல்லா இருக்கு ப்ரோ, காமெடி ஓரளவுக்கு ரொம்ப பரவாயில்ல, காமெடி நிறைய இருக்கு. ஆமா ப்ரோ, ஒரு லவ் சீன் கூட இல்லை இதில். எக்ஸாக்ட்லி இவர் தான் சந்தானம் தான் ஃபுல்லாக காமெடி, அவர் ஃபுல்லாக அவர் சுற்றி தான் படம் போயின்னே இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் சின்ன சின்ன ரோல் நல்லா கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயினே இல்லை ப்ரோ, ஹீரோயினே இல்லை, கூல் சுரேஷ் ஒரு ரெண்டு மூணு சீனில் தான் நல்லா பண்ணியிருந்தார். அவரும் நல்லா இருந்துச்சு, அவர் ஆக்டிங் நல்லா மஜா இருந்துச்சு ப்ரோ. அந்த ஊர் பேர் அது ப்ரோ, ராமசாமி வந்து அவர் கேரக்டர் பேர். காமெடியான பக்கா, ஆனால் கான்செப்ட் வைஸ் கம்மி தான். கோவில் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு பார்க்குறாங்க அவர் தான். அப்படிலாம் இல்லை, அவர்லாம் எதுவுமே ஓவர் டேக் பண்ணுற மாதிரியும் டவுன் பண்ணுற மாதிரிலாம் இல்லை இருக்குது. ஆனால் காமெடி நல்லா இருக்குது, ஆனால் கான்செப்ட் படி அந்தளவு இல்லை. காமெடி ஒர்த்து தான், ஒன் டைம் பார்க்கலாம். அவர் நார்மலாக பண்ணுறது தான் பண்ணுறாரு, ஒர்த்து நல்லா இருக்கு. நான் படம் பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். படத்துக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணியிருக்காரு அவர் டைரக்டர். அவர் என்னென்ன பொசிஷன் என்னென்ன தேவையோ அது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. வடக்குப்பட்டி அவர் கவுண்டமணி இது ஃபேனு, அதாக வடக்குப்பட்டி ராமசாமி இவர் டைரக்டரும் அந்த அவரும் கவுண்டமணி ஃபேனு, அதாவது வடகுபடி ராமசாமி. நல்லா இருக்கு சார் படம், எல்லா ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ அவர் வேற மாதிரி போயிட்டு இருக்காரு, பிளாக் பஸ்டராக வரும். ஃபேமிலியோட வந்துட்டு நீங்கள் தியேட்டர்ஸில் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான் வந்துட்டு வடகுபடி ராமசாமி. படம் சூப்பராக இருக்கு. சந்தானம் சார் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சந்தானம் சார் மாதிரியே வந்துட்டு இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இல்லை இல்லை, ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நிறைய பொசிஷன்ஸ் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு அந்த ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து நடிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரவி மரியா சார், ஜான் விஜய் சார் பண்ணியிருந்தாங்க, கூல் சுரேஷ்னா பண்ணியிருந்தாங்க, எல்லாரோட போர்ஷன்ஸுமே வந்துட்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. நிலகல் ரவி சாரோட போர்ஷன்ஸ் வந்துட்டு ஃபன் டு தி கோராக இருந்தது. மேகா ஆகாஷ் மேடம் வந்து கரெக்டாக அந்த 70s ஹீரோயின்ஸ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே வந்துட்டு அந்த கேரக்டருக்கு இவங்க தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அவங்க ஆக்டிங்குமே வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்லா தான் இருந்தது. கடவுள் பற்றி ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு சோஷியல் மெசேஜை கொடுத்துருக்காங்க, அது நான் சொன்ன ஸ்பாயிலர் ஆகிடும். ஸோ நீங்கள் அதை தியேட்டர்ஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது மதம் சார்ந்த படம்லாம் கிடையாது, ஒரு வடக்குப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு ஸ்டோரி அவ்வளோதான். இது மதம் சார்ந்தபடியோ இல்லை யாரையோ வந்துட்டு இது பண்ணுற மாதிரியான ஒரு சீன்ஸ் கூட அந்த படத்தில். காமெடி தவிர்த்து டிவோஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு, அது ஒரு சென்டிமெண்டலாக எடுத்துகிட்டு போய் ஃபினிஷ் பண்ணாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. சந்தானம் காமெடி தவிர்த்து எல்லாருதுமே நல்லா இருந்தது, எல்லாரும் கூல் சுரேஷ் சார் அப்புறம் அவர் எல்லாருதுமே சூப்பராக இருந்தது. ஆஸ் யூஷுவல் MS பாஸ்கர் சாரோட ஆக்ஷன் சொல்லவே வேண்டாம், எல்லாருமே ஓவர்லோடடாக சூப்பராக இருந்தது. இல்லை சார், அங்கே தேவைப்படுற அளவுக்கு தானே இருக்க முடியும், ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு எப்போ வருமோ அந்த போர்ஷன்ஸ் கரெக்டாக தான் வந்தது, நல்லா இருந்தது. இல்லை இல்லை சார், சூப்பராக இருந்தது. ஏன்னா அவர் ஒரு ஒரு காமெடியுமே நான் ரசித்து பார்த்தோம், ஆஸ் ஆடியன்ஸாக சொல்கிறேன் நான், அப்படி ஒரு ரசித்து பார்த்தோம், நல்லா இருந்தது.